வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் எவ்வளவு? இதுதான் வந்து பலவேதோட கேள்வியாக இருக்குது இன்னைக்கு. அப்படி சம்பளம் எவ்வளவு அப்படி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. 100 நாள் வேலை திட்டம், அதை நம்ம பகுதியில் குளத்து வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அவள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே 50,000 உறவுகள் 100,000 உறவுகளை தாண்டி போயிட்டு இருக்குது. அதனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. சரி, நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடுவோம். 100 நாள் வேலை திட்டம் நம்ம ஊரில் குளத்து வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஊர் பகுதியில் கிராம பகுதியில் அப்படியே சொல்லி பழக்கி கொண்டு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் 75% நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா சம்பளம்னு வச்சுக்குவோம், அதில் வந்து 170 ரூபா 160 ரூபா பக்கம் மத்திய அரசு கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 40 ரூபா வந்து நம்ம மாநில அரசான தமிழக அரசு போட்டு நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் போய் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் நமக்கு 19 ரூபா குறை சொல்ல முடியாது. காலைல 9 மணிக்கு போனா போட்டா எடுக்கிறாங்க. போட்டா எடுத்து கையோட ஒரு 10-20 செட்டி மண்ணை வாங்கி போட்டு கையெழுத்து போட்டு மண்ணை வாங்கி போட்டு உட்கார்ந்தாங்க அப்படின்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அதுல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து எப்படி சொல்றது, 9 மணிக்கு உள்ள போட்டா எடுத்த கையோட வீட்டுக்கு போயிடலாம், அவ சொந்த வேலையை பாத்துக்கலாம், விவசாய நிலத்துல வேலை செய்யலாம், அனைத்து சகல வசதிகளுமே கொடுக்கப்படுது. அதுக்காண்டி நான் 100 நாள் திட்டத்துக்கு வந்து எதிரானவன் எதிராக பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், பெண்கள், நம்ப முடியாத பெண்கள், ஏழை எளியவர்களுக்கு மிக ஒரு உதவியான ஒரு திட்டம். வேலைவாய்ப்பு தர்றதுக்கு மிக உதவியான திட்டம். இந்த திட்டத்தில் வந்து நம்ம சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா போன வருடம் ஏப்ரல் 4 அதாவது 2022 ஏப்ரல் 4 281 ரூபாய் சம்பளமாக அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 260 ரூபா பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 20 ரூபா ஏற்றி 281 ரூபா பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கைக்கு கொடுக்கறது எவ்வளோ அப்படின்னா போன ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு 250 ரூபா பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 230 குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து நம்ம வேலை செஞ்ச அந்த ஒரு வாரத்திலிருந்து அடுத்து 15 நாட்கள் வங்கி கணக்கில் பணம் ஏறியிருக்கு. பணம் இது மோஸ்ட்லி ஏறியது, ஒரு சிலருக்கு வந்து ஏறாமலும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல 230 ரூபாயும் ஒரு இடத்துல 250 ரூபாயும் ஒரு சில இடங்களில் வந்து 220 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் புகார் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் சம்பளம் எவ்வளோங்கிறது அங்கே வேலை செய்கிற அதிகாரிகிட்ட கேட்டு பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. ஒரிஜினல் சம்பளம் 281 ரூபாய். இதில் வந்து 300 ரூபாய் நாங்கள் மாத்திரம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் மாற்றலை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க நண்பா.